பிரபல இயக்குனரான கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் விக்ரம் மற்றும் விக்ரமின் மகன் துரு விக்ரம் இணைந்து நடித்து வரும் பார்த்தீங்கன்னா சியான் 60. ஸோ இந்த படத்துக்கான படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக வந்து நடைபெற்று வந்தது. ஸோ இந்த படத்துக்கான இறுதி கட்ட படப்பிடிப்புக்கு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் செல்ல படக்குழுவினர்கள் பார்த்தீங்கன்னா முடிவு செய்தார்கள். ஸோ இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து விமானம் மூலம் வந்து படக்குழுவினர்கள் பார்த்தீங்கன்னா 60 பேர் டார்ஜிலிங்க்கு வந்து புறப்பட்டாங்க. ஆனால் சியான் 60 குழுவினர் சென்ற விமானத்தில் பார்த்தீங்கன்னா கிளம்பிய 45 நிமிடத்திலேயே மீண்டும் சென்னைக்கு வந்து திரும்ப உள்ளதாக வந்து விமான ஓட்டிகள் வந்து அறிவிச்சிட்டாங்களாம். சோ விமானத்துல பாத்தீங்கன்னா சில டெக்னிக்கல் பிரச்சனை இருப்பதாகவும் அதனால் விமானம் டார்ஜிலிங் செல்லவில்லை என்றும் மீண்டும் சென்னை திரும்ப உள்ளதாகவும் அங்கிருந்து வந்து சொல்லியிருக்காங்களாம். சோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா படக்குழுவினர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மீண்டும் சியான் 60 படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா விமானம் மூலம் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரித்து வரும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வாணி போஜன் மற்றும் சிம்ரன் ஆகிய இருவரும் பார்த்தீங்கன்னா முக்கிய வேடத்தில் வந்து நடிச்சிட்டு வராங்களாம். ஸோ சந்தோஷ் நாராயண இசையில உருவாகி வரும் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியில் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.